இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது, அது என்ன என்பதை பற்றியும் மின் கட்டணம் எவ்வளோ உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக ஓரளவு என்னென்னு பார்க்கலாம். அதன் பிறகு இது சம்மந்தமாக வெளியிட செய்தி வெளியீடு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மின் கட்டண திருத்தம் 2024 சொல்லி மிஷன் பண்ணிட்டு மின் நுகர்வோர்கள் எண்ணிக்கை சதவீதம் மின் கட்டணம் மாற்றம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் வந்து 100 யூனிட் குறைவாக தான் மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க, அதனால் அவங்களுக்கு மின் கட்டணத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 42% பேர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 200 யூனிட் வரை 63 லட்சம் பேர் வந்து மின்சாரம் பயன்படுத்துகின்றனர், இவர்களுக்கு வந்து மாதம் 5 ரூபாய் வரை மின் கட்டணம் உயர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி 300 யூனிட் வரை 35 லட்சம் பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க, இது வந்து 14% சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இவர்களுக்கான மின் கட்டண உயர்வு மாதம் 15 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 400 யூனிட் வரை 25 லட்சம் பேர் பயன்படுத்துகிறார்கள், இவர்கள் வந்து 10.59% சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு மாதம் 25 ரூபாய் மின் கட்டண உயர்வுன்னு சொல்லியிருக்கும். அடுத்ததாக 500 யூனிட் வரை மின் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு வந்து 40 ரூபாய் வரை மின் கட்டண உயர்வு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வெளியான செய்தி குறிப்பில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதன் தரப்பு வெளியான செய்தி வெளியீடு இதில் பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வின் அவசியம் தொடர்பான குறிப்பை சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு கடந்த 2011-2012 ₹18,954 கோடியாக இருந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பானது கடந்த 10 ஆண்டுகளில் வந்து 94,312 கோடி மேலும் அதிகரித்து 31/3/2021 வரை ₹113,266 கோடியாக உயர்ந்தது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதி இழப்பினை 2021-2022 ஆண்டிலிருந்து 100% முழுமையாக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்ற தற்போதைய தமிழக அரசின் உறுதிப்பாட்டைப் போல முந்தைய காலத்தில் இவ்வளவு உறுதிப்பாடும் வழங்கப்படாத காரணத்தினால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமானது நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இதன் விளைவாக 2011-2012 ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மின் தொடரமைப்பு கழகத்திற்கு ₹43,493 கோடியாக இருந்த கடன் தொகையானது 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக கடந்த 2011-2012 ஆண்டில் ₹4,588 கோடியாக இருந்த கடன்களின் மீதான வட்டியானது 259% அதிகரித்து 2020-2021 ஆண்டில் ₹16,511 கோடியாக அதிகரித்தது. இவ்வாறு அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடு செய்ய அப்போதைய மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதன் பின்னர் அதிகமான மின் கட்டண உயர்வினால் மின் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய சுமையினை கருத்தில் கொண்டு இந்த அரசானது நுகர்வோருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆண்டுதோறும் வந்து சிறிய அளவில் மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது. அடுத்ததாக மின் கட்டண உயர்வின் முக்கிய அம்சங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 2.47 கோடி வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் 1 கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டண உயர்வு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் மற்றும் குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி எண் 222 படி நிலை கட்டணம் 2 மாதங்களுக்கு ₹20 முதல் ₹50 வரை செலுத்துவதில் முழு விலக்கு தொடர்ந்து அளிக்கப்படுகிறது. இதனால் அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களும் பயனடைவார்கள். தற்பொழுது குடிசை, விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, வழிபாட்டு தலங்கள் மற்றும் தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் ஆகிய மின் கட்டண பிரிவுக்கு வழங்கப்பட்டு வரும் மின்சார மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2 மாதங்களுக்கு மொத்தம் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் 63 லட்சம் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு மாதம் 1.5 வந்து அதிகபட்சமாக ₹5 வரை மட்டுமே மின் கட்டணம் உயரும்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதங்களுக்கு மொத்தம் 300 யூனிட்கள் வரை மின் நுகர்வு செய்யும் 35 லட்சம் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு மாதம் 1.5 அதிகபட்சமாக ₹15 வரை மட்டுமே மின் கட்டணம் உயரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் 2 மாதங்களுக்கு மொத்தம் 400 யூனிட்கள் வரை மின் நுகர்வு செய்யும் 25 லட்சம் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு மாதம் 1.5 வந்து அதிகபட்சமாக
ரூபாய் 25 வரை மட்டுமே மின் கட்டணம் வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இரு மாதங்களுக்கு மொத்தம் 500 யூனிட்கள் வரை மின் நுகர்வு செய்யும். 13 லட்சம் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு வந்து அதிகபட்சமாக 40 வரை மட்டுமே மின் கட்டணம் உயரும். 2.19 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் மின் நுகர்வோர்களுக்கு குறைந்த அளவாக யூனிட் ஒன்றிற்கு 20 காசுகள் மட்டுமே மின் கட்டணம் உயரும்னு சொல்லி மென்ஷப்பட்டிருக்காங்க. ஒன்றிய அரசின் மின் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி விநியோக முறையை வலுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு நிதியை பெறுவதற்கு ஆண்டுதோறும் மின் கட்டண திருத்தம் செய்வது முன் நிபந்தனையாகும். இந்த வகையில் 2023 நிதியாண்டிற்கான மின் கட்டண உயர்வானது 1/4/2022 மாறாக 10/9/2022 முதல் சுமார் 7 மாதத்திற்கு மட்டுமே உயர்த்தப்பட்டது. மேலும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் பல்லாண்டு மின் கட்டண வீத ஆணையின்படி கடந்த 1/7/2023 முதல் நுகர்வோர் விலை குறியீடு எண் அடிப்படையில் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் உயர்த்தப்பட வேண்டிய 4.7% மின் கட்டண உயர்வுக்கு எதிராக மின் நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு 2.18% மட்டுமே உயர்த்தப்பட்டது. வீடுகளுக்கான இந்த 2.18% உயர்வும் முழுமையாக இந்த அரசு மின் மானியம் மூலம் ஏற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகளின்படி 6% வரை மின் கட்டணம் உயர்த்த வழியிருந்தும் சென்ற ஆண்டு 2.18% மட்டுமே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு 2024 ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் 2023 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு 178.1 மற்றும் 2024 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண் 186.7 ஆகியவற்றில் நுகர்வோர் விலை குறியீட்டின்களின்படி கணக்கிட்டால் 4.83% மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். இதன்படி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கட்டணத்தை மறுசீரமைத்ததினால் பொதுமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறிய அளவே கட்டணத்தை உயர்த்தி 15/7/2024 தேதியிட்ட மின் கட்டண ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதையிட முக்கிய அறிவிப்பு. தற்போது பார்த்தீங்கன்னா மின்சாரம் எவ்வளோ உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த செய்தி குரூப்லேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன ஒருத்தனா கொஞ்சம் கொண்டு பண்ணுங்கள்.